ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ரவா உப்புமா எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். ரவா உப்புமா ரொம்ப ஈஸியாக நல்லா பூவாக இருக்கிற மாதிரி சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் ரவை அப்படின்னா நீங்கள் ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டு ஊற்றி இறக்கிறதுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காய் ஊற்றி இறக்குனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உப்புமா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பை தாளிக்கிறதுக்கு ஒரு பல்லாரி வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகாய் வந்து ஒரு 2 மிளகாய் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து இது மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ரவையை வந்து நல்லா வெறும் சட்டியில் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துடணும். ஃபஸ்ட்டு அதை செஞ்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் வந்து 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து அதில் போட்டுடலாம். இப்போ இது வந்து நல்லா வாசனை வரணும். ஒரு ரவை வறுபட்ட வாசனை வரும். வறுத்த ரவையாகவே இருந்தாலுமே நீங்கள் வந்து அதை செய்கிறதுக்கு முன்னால் வெறும் இரும்பு கடாயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வாசனை வரும்படி வறுத்துட்டு அதுக்கப்புறமா உப்புமா கிண்டுங்க. அப்போ தான் வந்து உப்புமா நல்லா உதிரியாகவும் நல்லா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றி காய வச்சேன். அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் கொஞ்சம் கடுகும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து உளுந்து வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி மிளகாயும் சேர்த்துருவோம். அடுத்து அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் கருவேன். இப்போ இது வெங்காயம் வந்து 1 3/4 வச்சு வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணியை ஊற்றிடலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ரவையை சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த நேரத்தில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரவை போட்டதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டோம்னா அது ஒரு இடத்துல தங்கிடும், பிறகு நல்லா இருக்காது. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க ரவையை வந்து சேர்த்துருவோம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி இது பண்ணி விடுங்க. இல்லாட்டா ஒரே பக்கமாக கட்டியாக விழுந்துடும், நல்லா இருக்காது. இது ரவையை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து சிம்மில் வச்சு கையை எடுக்காமல் கிண்டி விடுங்க. அப்போ தான் ஒரே இடத்துல ரவை விழுந்து கட்டியாக இல்லாமல் இருக்கும் உப்புமா. இப்போ வந்து உங்களுக்கு வந்து தண்ணியெல்லாம் காலியான மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இதெல்லாம் ஒன்றா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படி நல்லா சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பை எடுத்து எடுத்து கிளறி கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு உப்புமா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகும். சிம்மில் வச்சாச்சு, ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உப்புமா வந்து சூப்பராக வந்து 1 போல் வந்து வெந்துடுச்சு. அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், சூப்பராக உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டு வந்து நம்ம இறக்குற நேரத்தில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காயை ஊற்றி இறக்குனீங்கன்னு தான் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சூப்பராக சிம்பிளான உப்புமா வந்து நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்களே வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.